ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இந்த பதிவுல நாம குங்கிலிய கலைய நாயனார் பத்தி தான் பார்க்க போறோம். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. சோழ நாட்டுல திருக்கடவுர்ன்ற ஊர்ல கலைய நாயனார் அந்தனர் குலத்துல பிறந்தார். கலையர் எப்படி குங்கிலிய கலைய நாயனார் ஆனாருங்கிறத பார்ப்போம். கலையனார் அந்த ஊர்லயே நல்ல செல்வந்தரா இருந்தார். அந்த ஊர்ல இருக்கிற அமிர்த கண்டேஸ்வரர் மேல அளவுக்கு அதிகமா பக்திய வச்சிருந்தார். தினமும் காலையில எழுவார், குளிச்சு முடிச்சு வீட்டுல பூஜை பண்ணுவார். பண்ணிட்டு நேரா கோவிலுக்கு போவார். கோயிலுக்கு குங்கிலியம் வாங்கி தினமும் சுவாமிக்கு தூபம் காட்டுற வேலையை செஞ்சுகிட்டு இருந்தார். குங்கிலியம்ன்றது ஒரு வகையான உயர்ந்த வகை வாசனை பொருள். இதையெல்லாம் முடிச்சிட்டு வந்துதான் வீட்டுல சாப்பிடுவார். கூடவே அடியார் பணியையும் தவறாம செஞ்சுக்கிட்டு வந்தார்.